Today's topic for discussion will be preconceptional counselling. அதாவது கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பாக மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது. எதற்காக மருத்துவரிடம் கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பாக போய் ஆலோசனை பெற வேண்டும்? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு செக்அப் பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்கா, லைக் ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், தைராய்டு போன்ற ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ அதை வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஒரு மதருக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தது, ஒரு ப்ரெக்னென்ட் ஒரு லேடிக்கு டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அதை நார்மலுக்கு கொண்டு வந்த பிறகே அவங்க வந்து கன்சீவ் ஆகிறது வந்து மிக மிக அத்தியாவசியமானது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, முதல் 3 மாதங்கள் கர்ப்பம் தரித்த முதல் 3 மாதங்கள் தான் வந்து குழந்தையுடைய கரு வந்து எல்லா உறுப்புகளும் வந்து உருவாகிற டைம். ஸோ அந்த டைமில் வந்து பிளட் சுகர் வந்து நார்மலாக இருக்கிறது வந்து இட் இஸ் மேண்டேட்ரி. அப்போ தான் வந்து எல்லா ஆர்கன்ஸும் வந்து நார்மலாக டெவலப் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஒரு ஒரு லேடிக்கு வந்து ஒரு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ரெகுலராக பீரியட்ஸ் மாதம் மாதம் வரல அப்படின்னு சொன்னாக்கா எக் ஃபார்மேஷன் வந்து நல்லபடியாக இருக்காது. ஸோ அதையும் வந்து அவங்க வந்து ஒரு பரிசோதனை செய்து, ஒரு ஸ்கேன், ரத்த பரிசோதனை இதெல்லாம் செஞ்சு அந்த பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கிறது வந்து அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்து பேப்ஸ்மியர் எக்ஸாமினேஷன், அதாவது கர்ப்பப்பை வாய் பரிசோதனை இதெல்லாமும் செஞ்சுக்கிறது நல்லது. இப்போ இன்னொன்று முக்கியமாக பார்த்தாக்கா, ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலியில், அதாவது ஹஸ்பண்ட் ஃபேமிலிலேயோ இல்லை வந்து ஒய்ஃப் ஃபேமிலிலேயோ ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், இல்லை அவங்களுக்கே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸோட குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னு சொன்னாலும், இந்த ப்ரெக்னென்சியில் அவங்க பிளான் பண்ண போகிற ப்ரெக்னென்சியில் இப்போ வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் அப்படிங்கிற முறையெல்லாம் வந்துருக்குது. ஸோ அது மூலயமா IVF ப்ரெக்னென்சி, அதாவது டெஸ்ட் டியூப் முறையில் அந்த எம்ப்ரியோஸை நல்ல எம்ப்ரியோஸாக செலக்ட் பண்ணி நம்மளால் வந்து ஒரு நார்மல் ப்ரெக்னென்சியை வந்து கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன். இப்போ வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறது வந்து தாய்மார்களுக்கு வந்து நல்லது. அதாவது சில கோளாறுகள், அதாவது நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படிங்கிற சில டிஃபெக்ட்ஸ் எல்லாம் பேபிக்கிட்ட வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் மோரோவர் சில ட்ரக்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர்டென்ஷன் இருந்திருக்கும் அவங்களுக்கு, ஏதாவது மருந்து மாத்திரைகள்லாம் அவங்க சாப்பிட்டு இருந்திருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் வந்து சர்டன் ட்ரக்ஸ் ஆர் நாட் சேஃபர் இன் ப்ரெக்னென்சி. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறதுனால அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, சரி கன்சீவ் ஆனாக்கா அவங்க வந்து அடுத்தது வந்து என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது தே வில் பி அவேர். அதே ட்ரக்ஸை அவங்க பாட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு அதை வந்து, ஐயோ நான் அந்த மருந்து சாப்பிட்டுட்டேன் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ், ஐயோ பேபிக்கு அஃபெக்ட் ஆகிருக்குமா அப்படிங்கிற ஒரு பயமோ, இல்லை அதனால் குழந்தைக்கு பாதிப்பு வரதையோ நம்ம வந்து தவிர்க்கலாம். அப்புறம் ஐடியல் பாடி வெயிட், அதாவது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து எல்லாருமே ப்ரெக்னென்ட் விமன், ஐ மீன் லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஐடியல் பாடி வெயிட்ல இருக்கணும். தே ஷுட் நாட் பி ஓவர் வெயிட் ஆர் அண்டர் வெயிட். ஸோ எய்தர் ஓவர் வெயிட்டாக இருந்தால் அதனாலேயும் வந்து இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் வந்து சில பாதிப்புகள் உண்டாகும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிபி வரலாம், சுகர் வரலாம், பேபியோடைய எடை வந்து அதிகரிக்கலாம். அதே மாதிரி அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் இப்போ பேபி வந்து ப்ரீடர்ம் டெலிவரி, அதாவது குறை மாதத்தில் பிறக்கிறதுக்கோ இல்லை அண்டர் வெயிட்டாக பிறக்கிறதுக்கோ வந்து சான்சஸ் அதிகம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு பீ இன் அந்த வெயிட், ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ்க்கோ இல்லை வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கவங்க ஓரளவுக்கு வெயிட் கெயின் பண்ணி அந்த கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியல் பாடி வெயிட்டுக்கு வந்துக்கிட்டாங்கன்னா அது நல்லது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக் அப்யூஸ், அதாவது சில போதைப் பொருள்கள் இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணும் பொழுது இதனால் வந்து குறைபாடுள்ள குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாமே தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இப்போ ஹஸ்பண்ட்ஸ் பார்த்தாக்கா ஸ்மோக்கிங், தே ஹாவ் டு ரீஃப்ரைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங். இப்போ அதனால வந்து அவங்களுடைய ஸ்பேர்மில் இருக்கிற டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஆகி இதனால் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம், இல்லை வந்து பேபிஸ் நார்மலாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இட் இஸ் அட்வைசபிள் டு அவாய்ட் ஸ்மோக்கிங். இது இந்த காரணங்களுக்காகவும் இல்லை வேறு சில காரணங்களுக்காகவும் நம்ம வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுற, சரி இப்போ நான் எனக்கு வந்து அடுத்து குழந்தை வேணும் நான் பிளான் பண்ணணும் அப்படின்னும் பொழுது ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று ஒரு நார்மல் ப்ரெக்னென்சி அண்ட் சைல்ட் பர்த் வந்து பிளான் பண்ணுறது மிக மிக அவசியம். Thank you.